ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. நிகழும் மங்களகரமான பிலவ ஆண்டு பங்குனி மாதம் 30 தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர். இவரை வணங்கினால் ஞானம், செல்வம் முதலானவற்றை அடையலாம். குரு என்றால் இருளை நீக்குபவர் என்பது பொருள். அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமை ஆகிய இருளை நீக்குபவர். தனக்காரகனும் தேவஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த 2 காலமாக நிலையாக ஒரு ராசியிலும் இல்லாமல் வக்ரத்திலும் அதிசாரத்திலும் மாறி மாறி சென்றதால் தான் உலக பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்பட்டது. நோய் நொடிகள் ஏற்பட்டன. கல்வி கூடங்களிலும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. தங்கத்தின் விலையும் தாறுமாறாக ஏறியது. பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. 12 பிறகு மீன ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் குரு பகவானின் பயணத்தாலும் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, 2022 முதல் 2023 வரையிலான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று கடமையை கண்ணியமாக செயலாற்றும் பண்பு கொண்ட கும்பராசி நீர்களே, பொன்னவன் என போற்றப்படும் குரு பகவான் 13/4/2022 முதல் 22/4/2023 வரை ஜென்ம ராசிக்கு தனஸ்தானமான 2 வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய உள்ளார். அது மட்டுமல்லாமல் ராகு முயற்சி ஸ்தானமான 3 கேது 9 சஞ்சாரம் செய்ய உள்ளார். இது அற்புதமான அமைப்பு என்பதால் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் விலகி பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை உண்டாக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அமையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்கள் ராசியாதிபதி சனி வரும் 17/1/2023 முடிய 12 அதன் பின்பு ஜென்ம ராசியிலும் சஞ்சரிப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது, மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள மருத்துவ காப்பீட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் நற்பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் குரு பார்வை 6, 8 மற்றும் 10 வீடுகளுக்குள் இருப்பதால் எதையும் எதிர்கொண்டு தெம்புடன் செயல்படுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் இருக்கும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் யாவும் விலகி முன்னேற்றமான நிலை ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். புதிய கூட்டாளிகளின் சேர்க்கையால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும். தொழிலாளர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட ஊதிய உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கப் பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு இருந்த வேலைபளு குறைந்து எதிலும் சிறப்பாக செயல்பட முடியும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புவோர்களின் எண்ணங்கள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எதையும் எதிர்கொண்டு சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டவர்களுக்கு உடல் ரீதியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களால் இருந்த மருத்துவ செலவுகள் சற்று குறையும். நல்ல வாய்ப்புகள் கிடைத்து எதிலும் முனைப்புடன் செயல்படுவீர்கள். என்றாலும் தூர பயணங்களை மேற்கொள்ளும் போது சற்று பொறுமையுடன் செல்வது நல்லது. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மறைந்து கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் அமைப்பும் பண வரவுகளும் தாராளமாக இருப்பதால் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும். கடன்கள் குறையும். நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்து ஒன்று இல்லம் தேடி வரும். சிலருக்கு வீடு மற்றும் மனை வாங்கும் யோகமும் வண்டி வாகனங்களை புதுப்பிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். தேவையற்ற கருத்து வேறுபாடுகளால் விலகியிருந்த உறவினர்கள் தேடி வந்து நட்பு கொண்டாடுவார்கள். கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இருந்த கடுமையான நெருக்கடிகள் குறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று கவனமாக செயல்பட்டால் நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். நீண்ட நாட்களாக நடைபெறும் வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு
உங்களுக்கு சாதகமாக அமையும். பெரிய மனிதர்களின் நட்பு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் மூலம் லாபத்தையும் அபிவிருத்தியும் பெறுவீர்கள். புதிய கிளை நிறுவனங்களை நிறுவக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கூட்டாளிகள் உங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பினை தருவார்கள். வேலையாட்கள் தகுந்த நேரத்திற்கு கிடைக்காத காரணத்தால் உங்களுக்கு பணிச்சுமையும் அதனால் அலைச்சலும் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்து வந்த போட்டிகளும் மறைமுக எதிர்ப்புகளும் விலகுவதால் துணையுடன் தைரியத்துடன் செயல்பட முடியும். வெளியூர் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களால் சாதகமான பலனை பெறுவீர்கள். தங்கள் பணிகளில் திருப்தியான நிலை இருக்கும். எடுக்கும் செயல்களை சிறப்பாக செய்து முடித்து அனைவரின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உடன் இருப்பவர்கள் மிகவும் ஒத்துழைப்பாக செயல்படுவதால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் மேலும் மேலும் உற்சாகத்தினை உண்டாக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் தகுதிக்கேற்ற வகையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கான ஆதாயம் உண்டு. கட்சியில் உங்களுக்கு பெயர் புகழ் உயரும். மாண்புமிகு பதவிகள் தேடி வரும். உங்களின் பேச்சிற்கும் நீங்கள் கூறும் ஆலோசனைக்கும் அரசியலில் மதிப்பு மரியாதையும் இருக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பினை பெறுவீர்கள். மக்களின் தேவை அறிந்து செயல்படுவதால் மக்களின் சிறந்த ஆதரவினை அடைவீர்கள். பத்திரிகை உங்கள் நற்செய்திகளை பாராட்டும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். தேவையற்ற பயணங்களால் வீண் செலவுகள் ஏற்படும். பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். உழைப்பிற்காலம் பலனை பெற முடியும். புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகளில் அரசு மூலம் உதவிகள் கிடைக்கும். பூமி நிலம் போன்றவற்றை வாங்கி போடுவீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் சேமிப்பும் பெருகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். சுப காரியங்கள் கைகூடும். கூலி ஆட்கள் சரிவர கிடைக்காத காரணத்தால் உங்களுக்கு அதிக அலைச்சல்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த கதாபாத்திரங்கள் கிடைக்க பெறுவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். ரசிகர்களின் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும். பத்திரிகையாளர்களும் உங்களை பற்றி நற்செய்திகளை மட்டுமே வெளியிடுவார்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் தருவது நல்லது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு தடைப்பட்ட சுப காரியங்கள் தடபுடலாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. சிறப்பான புத்திர பாக்கியம் உண்டாகும். கடன்கள் படிப்படியாக குறையும். உற்றார் உறவினர்களால் சாதகமான பலனை பெறுவீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகி பதவி உயர்வுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. கல்வியில் இருந்த மந்த நிலைகள் விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பெற்றோர் ஆசிரியர்களின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். நல்ல நண்பர்களின் சேர்க்கையால் நற்பலனை பெறுவீர்கள். போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்ப்பீர்கள். உயர் படிப்பிற்கான வெளியூர் செல்லும் பயணங்களும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது, மூணில் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் லாபமும் வெற்றியும் கிடைக்கும். நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். சனி 12 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துவிட முடியும். எதிர்பாராத உதவிகளும் கிடைப்பதால் கடன்களும் படிப்படியாக குறையும். கணவன் மனைவி இடையே இருந்த வாக்குவாதங்கள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி அனுகூலங்களை அடைய முடியும். கூட்டாளிகள் ஆதரவாக நடப்பதால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். உற்றார் உறவினர்கள் ஓரளவு உதவியாக இருப்பார்கள். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் விஷயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு சாதக பலன் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கௌரவமான நிலை ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பதால் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். ஜென்ம ராசிக்கு இரண்டில் குரு சனியின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், மூணில் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு என்றாலும் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூல பலன் உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். நிதானமாக செயல்பட்டால் உங்கள் கடன்களை குறைத்துக் கொண்டு சேமிக்க முடியும். புதிய நவீனகரமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பும் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். கொடுத்த கடன்களையும் தடையின்றி வசூலிக்க முடியும். ஏழை சனி நடைபெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். வங்கி மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் கடன் உதவிகள் கிடைத்து தொழிலை மேம்படுத்த முடியும். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் ஆதாயம் அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்பட்டு அனைவரின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு விரும்பி இடமாற்றம் கிடைத்து குடும்பத்துடன் இணைந்து வாழ முடியும். குரு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதும், ஏழரை சனி நடைபெறுவதும் அனுகூலமற்ற அமைப்பு என்பதால் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூல பலனை அடைய தாமத நிலை ஏற்படும். சர்ப்ப கிரகமான ராகு மூனில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பான நிலையில் இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை
தொடர்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக அமையும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு ஓரளவு மகிழ்ச்சியை அளிக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனம் தேவை. உங்களுக்கு இருந்து வந்த கடன்கள் படிப்படியாக குறையும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. வேலைபளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மீது இருந்த வீண் பழி சொற்கள் விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்படுவீர்கள். ஜென்ம ராசிக்கு இரண்டில் குரு பகவான் உத்திராடி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை உண்டாக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடையின்றி அனுகூலம் உண்டாகும். சர்வ கிரகமான ராகு மூனில் சஞ்சரிப்பதால் தாராள தனவர்களால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கடன்கள் யாவும் குறையும். 7.5 சனி நடைபெறுவது சாதகமற்ற அமைப்பு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே மந்த நிலை, கை கால் அசதி, சோர்வு போன்றவை ஏற்படும் என்றாலும் அன்றாட பணிகளில் செய்து முடிப்பதில் எந்த சிக்கலும் ஏற்படாது. குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கவனமுடன் இருப்பது நல்லது. அன்றாட பணிகளில் ஈடுபடுவதில் சற்று மந்த நிலை ஏற்படும். கேது 4 சனி 7 சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொண்டால் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது இலக்கை அடைந்து விடுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வீண் விரோதங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலனை அடைய முடியும். மறைமுக எதிர்ப்புகளையும் போட்டி பொறாமைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். வெளி வட்டார தொடர்புகளால் ஓரளவு நற்பலன்களை கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது, வீண் பிரச்சனைகளில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது. உடன் பணி புரிபவர்கள் ஆதரவுடன் செயல்படுவார்கள். தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குரு உத்திராட்டி நட்சத்திரத்தில் பாக்கியஸ்தானமான 9 சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்பதால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடையின்றி வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். புத்திர வழியில் மன மகிழ்ச்சி ஏற்படும். கேது 4 சனி 7 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் நற்பலன்களை அடைய முடியும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். உத்தியோகஸ்தர்கள் எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவார்கள். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் தகுதியை உயர்த்து கொண்டு உயர் பதவியை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை வரும் நாட்களில் அடைய முடியும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும். கூட்டாளிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் சந்தித்தாலும் கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கும். தேவையற்ற தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குரு புதனின் நட்சத்திரத்தில் 9 வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க பெறுவதால் சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலனை அடைவீர்கள். அதிநவீன பொருட்களையும் ஆடை ஆபரணங்களையும் வாங்கும் வாய்ப்பும் அமையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை பிறருக்கு கடனாக கொடுத்து லாபங்களை காண முடியும். கொடுத்த கடன்களை தடையின்றி வசூலிக்க முடியும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பும் அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வம்பு வழக்குகளில் சாதக பலன் உண்டாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களும் சாதகமாக நடந்து கொள்வார்கள். சனி 8 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக் கொள்வது உத்தமம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறைவதால் புதிய வாய்ப்பும் தேடி வரும். தொழிலாளர்களும் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும். வேலை பளுவும் குறையும். அதிகாரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் குறைந்து சுமூகமான நிலை ஏற்படும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். கடக ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு சர்வ கிரகங்கள் சாதகமின்றி சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது, சரபேஸ்வரரை வழிபடுவது, சிவன் மற்றும் பைரவரை வணங்குவதும், மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது, செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது, சிவ பஞ்சாட்சர சோத்திரம் கூறுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.